ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நம்ம டூல்ஸ் டாபிக்ல பார்க்க போறது வந்து ஃபிக்ஸிங்காகவும் ஃபிட்டிங்காகவும் பயன்படக்கூடிய டூல்ஸ், அடுத்து சால்டரிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் பத்தி நாம பார்க்க போறோம். ஸோ நிறைய நம்ம சின்ன சின்ன டூல்ஸ் பார்த்தாலும் அதுல முக்கியமா வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ், எக்ஸ்டென்ஷன் போர்டு இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆக்சசரிஸை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கும் அல்லது ஒரு பிசிபியில காம்பனன்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஹோல்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸிங் அண்ட் ஃபிட்டிங் டூல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த டூல்ஸ் என்னென்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அதில் ஏதாவது வகைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைய டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸிங் டூல்ஸ்ல முக்கியமானது வந்து ட்ரில்லிங் மிஷின். ட்ரில்லிங் மிஷின் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஏதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது செய்யும் பொழுது அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதனுடைய ஸ்க்ரூஸ் போடுறதுக்காக நம்ம ஸ்க்ரூக்கான ஹோல் போடுறதுக்கும் பயன்படும். அடுத்து நம்ம ஒரு பிசிபி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு பிசிபி நம்ம செய்யும் போது எச்சிங் பண்ணி முடிச்ச உடனே அந்த பிசிபியில த்ரூ ஹோல் காம்பனன்ட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஹோல் போடணும் இல்லைங்களா, அந்த ஹோல் பண்றதுக்கும் ட்ரில்லிங் மிஷின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரில்லிங் மிஷின்ஸ், ட்ரில்லிங் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஸ்ட்ரைட் ஹோல் இன் மெட்டீரியல்ஸ். நான் எந்த மெட்டீரியல்ல ஒரு ஹோல் போடணுமோ அதுக்காக நம்ம பயன்படுத்துறது அந்த ட்ரில்லிங், அந்த ப்ராசஸ் தான் ட்ரில்லிங். ஸோ ஒரு மெட்டீரியல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு ஹோல் போறதுக்காக பண்ற ப்ராசஸ் தான் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்றோம். டு ட்ரில் ஹோல்ஸ் ஏ மெஷின், மெஷின் டூல் நோன் ஆஸ் ட்ரில்லிங் மெஷின் இஸ் யூஸ்ட். ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெஷின் டூல் வந்து ட்ரில்லிங் மெஷின் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஸோ ட்ரில்லிங் ஒரு மெஷின், ஒரு வந்து ஒரு மெட்டீரியல்ல ஹோல் போடுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெஷினுக்கு பேரு drilling machine. Drilling machine are used with twist drill bits. These drill bits rotates and penetrate into the material making holes. So இதுதான் வந்து drill bit. இந்த drill bit பாத்தீங்கன்னா ஒரு twist materialே வந்து ஒரு twisting arrangementல இருக்கும். இது நம்ம எந்த இடத்துல ஹோல் போட போறோமோ அந்த இடத்துல நாம drill bit நாம இன்செர்ட் பண்ணி drill போட்டோம்னா இது drill bit வந்து machine கூடவே சேர்ந்து சுத்தும். சுத்தும் பொழுது அது என்ன பண்ணும், அந்த மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் நம்ம ஹோல் போடணுமோ அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஹோல் போடுற ஏரியால இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணி வெளியில எடுத்துரும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து இந்த ட்விஸ்ட் வழியா வெளியில வெளியேறிடும். ஸோ நமக்கு த்ரூ ஹோல் கிடைச்சிடும். இதுக்காக யூஸ் பண்றது அந்த ட்ரில் பிட். ஸோ ட்ரில்லிங் மிஷினுக்குள்ள நம்ம ட்ரில் பிட் போட்ட பிறகுதான் ட்ரில் பண்ண முடியும். ட்ரில்லிங் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா can be manually driven or electrically driven. Manually நம்ம drill பண்றதுக்கான drilling machines இருக்குது. Electricity supply கொடுத்து drill பண்ற மாதிரியான drilling machines available. அது மட்டும் இல்லாம drilling machine வந்து ஒரு portable, handheld ஆகவும் portable ஆகவும் இருக்கும். At the same time mounted on a stand. So drilling machine can be portable, handheld or mounted on a stand. இப்ப இது வந்து ஒரு drilling machine, mounted drilling machines. So அப்ப இதல பாத்தீங்கன்னா fix பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல drill bit தோ இருக்கு. நாம என்ன பண்ணலாம், இந்த ஹேண்டிலை பயன்படுத்தி நாம drilling machine drill bit வந்து இங்க மெட்டீரியல பிளேஸ் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல நாம இத டர்ன் பண்ணோம்னா drill bit அந்த எந்த இடத்துல ஹோல் பண்ணுமோ அந்த இடத்துல பிரஸ் ஆகி ஹோல் ஆகும். சோ இதுல வந்து பெரிய பெரிய ஹோல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி mounted ஒரு drill bit வந்து பயன்படுத்துறது ஈஸியா இருக்கும். மவுண்டட் ட்ரில்லிங் மிஷின் சின்ன ஹோல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு நாம வந்து போர்ட்டபிள் ஹேண்டல்ட் ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தலாம். ஸோ ஹேண்டல்ட் ட்ரில்லிங் மிஷின், ஹேண்ட் ஹெல்ட் ட்ரில்லிங் மிஷின் எப்படி இருக்கும், அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுதான் ஒரு ஹேண்டல்ட் ட்ரில்லிங் மிஷின். இந்த ஏரியா ஹேண்டு. ஸோ ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அதில் நம்ம வந்து இன்னொரு கையால பிடிக்கிறதுக்காக ஒரு சைடு ஹேண்டில் இருக்கும். நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு நாம டர்ன் பண்ணோம்னாக்கா ட்ரில் எங்க வேணுமோ அந்த இடத்துல நம்ம புடிச்சிட்டு டர்ன் பண்ணோம்னா ட்ரில் பிட்டு நேரா நம்ம எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல, எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ட்ரில் வந்து இறங்கிடும். ஸோ ட்ரில் பிட்டை நாம பொசிஷன் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஜா இருக்கும்.
ஸோ அதில் வந்து த்ரீ லெக் ஷா இருக்கும் அல்லது ஃபோர் லெக் ரெப்டி ஒன்னா இருக்கும். ஸோ அதில் ட்ரில் பிட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டேர்ன் பண்ணும் பொழுது இந்த டேர்னிங் ஹேண்டில் இது, டேர்ன் பண்ணும் பொழுது அது வந்து இந்த கியர் வழியாக தான் டேர்ன் ஆகும். அப்போ நமக்கு ட்ரில் பிட்டு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ எ டிபிக்கல் மேனுவலி ட்ரில் ட்ரிவன் ஹேண்டல்டு ட்ரில்லிங் மிஷின் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் ஸ்மால் எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் நம்ம பிசிபி எல்லாம் போடுறதுக்கு இந்த ஹேண்டல்டு ட்ரில்லிங் மிஷின்ஸ் பயன்படும். த ஹேண்டல்டு ட்ரில்லிங் drill is used for drilling holes up to 6.5 mm diameter. ஒரு 6.5 mm diameter இருக்கு ஹோல் போடுறதுக்கு, அந்த அளவு இருக்கக்கூடிய ஹோல் போடுறதுக்கு நம்ம இந்த ஹேண்டல் ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தலாம். அனதர் டைப் வந்து எலக்ட்ரிக் ட்ரில்லிங் மிஷின். இது வந்து உள்ள ஒரு மோட்டார் இருக்கும். ஸோ மோட்டார் வந்து ரொட்டேட் பண்ணும், அதே ஜா அரேஞ்ச்மெண்ட் ட்ரில் பிட்டை நம்ம இதில் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு மோட்டார் ஓடும். மோட்டார் ஓடும் போது ட்ரில் பிட்டு ஓடும். ஸோ எந்த இடத்துல ட்ரில் பண்ண போறோமோ அந்த இடத்துல நாம ட்ரில் பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. எலக்ட்ரிக் ட்ரில்லிங் மிஷின் ஆர் யூஸ்டு வேர் ஹையர் ட்ரில்லிங் ஸ்பீட் அண்ட் ஃபேர்லி கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் ரிக்வயர்ட். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் ஸ்பீடு அதிகமா வேகமா நிறைய ட்ரில் போடணும் அந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம இந்த எலக்ட்ரிக் ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தி வேகமா ட்ரில் பண்ண முடியும். Holes can be drilled faster and with higher accuracy using electric drilling machine. Accuracy நல்லா இருக்கும். எந்த இடத்துல ஹோல் போடணுமோ அதுல பிசுறு இல்லாம ஸ்ட்ரைட் ஹோல் நம்ம கிளீனா எலக்ட்ரிக் ட்ரில்லிங் மிஷின்ல ஃபாஸ்டா செய்து முடித்து விட முடியும். Portable electric drilling machines are available in 6 mm to 12 mm capacity. So ஒரு 6 mm ல இருந்து 12 mm capacity வரை நம்ம ட்ரில் பண்ணணும்னா இந்த எலக்ட்ரிக் ட்ரில்லிங் மிஷின்ஸ் நம்ம பயன்படுத்தி. Then electric drilling machines la generally operates evlo voltage la operate aavuna nama veetla payanpadutha kudiya 230 volt 50 hertz ac la dhaan electric drilling machine normally operate aagum. Chakki is a tool is used with a drilling machine for loosening and tightening drill bit. Idhila nama soruvura drill bit vandu nama tight pandradhukagavum alladhu andha drill bit loose pandradhukagavum nama இந்த இடத்துல சக்கின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த சக்கியை பயன்படுத்தி இதுல ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஹோல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டர்ன் பண்ணோம்னா இந்த ஜா ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரில் பிட்டை வெளியில எடுத்துடலாம். அதே மாதிரி பிட்டு மாத்தும் பொழுது வேற பிட்டு அது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு சக்கியை வச்சு நம்ம டைட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த சக்கி பயன்படுகிறது. அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபிட்டிங் டிவைஸ் வந்து வைசஸ். ஸோ வைஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வந்து ஃபைல் பண்ணணும், ஒரு மெட்டீரியலை ஃபைல் பண்ணணும் அல்லது ஒரு மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ட் பண்ணணும், அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வைசஸை பயன்படுத்தலாம். த பெஞ்ச் வைஸ் இஸ் ஏ ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். ஒரு வேலை செய்யறத அந்த மெட்டீரியலை ஹோல்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற டிவைஸ் தான் இந்த பெஞ்ச் வைஸ். வைசஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் எலக்ட்ரிக் பீசஸ் வைல் ஃபைலிங். ஸோ வைசஸ் வந்து எப்பெல்லாம் பயன்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒரு ஒரு பீசஸை நம்ம ஃபைல் பண்ணுறோம் அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை பயன்படுத்துவோம். அதே மாதிரி சாயிங் கட் பண்ணணும் கொள்ளணும் அல்லது த்ரெட்னிங் பண்ணணும் பென் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை பென் பண்ணுறதுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு வந்து அந்த மெட்டீரியலை ஒரு ஆள் பிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி வயசில் அந்த மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா யாரும் பிடிக்க தேவையில்லை, நாம் கிளீனாக அழகாக அந்த நம்ம ஒர்க்கை செய்து முடிக்க முடியும். So a vise is made of cast iron or cast steel. Vise vandu cast iron materialium cast steel materialium seiyapattirukum. Vise bench vise abingiradha mukkiyama namakku adhigama payanpadrathu. Bench vise in ye nama idha solrom appdin paathina these vices are generally fitted onto a work bench and hence its names. Idhu vandu normala oru work bench la fix panniye irukum adanal dhaan idha sollum bodhu bench vise appdi nama solluvom. ஸோ இதனுடைய இந்த ஜா இந்த இந்த பெஞ்ச் வைஸ்னுடைய பெஞ்ச் வைஸில் நாம் மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியா இது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை வந்து நாம் இந்த ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணோம்னா இந்த ஜா வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஜா வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு ஜா வந்து ஸ்லைடிங்கில் இருக்கும். ஸோ இதை ஸ்லைடிங்கில் ஜா வந்து அப்படியே ஓப்பன் ஆகும்போது இதை டேர்ன் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மெட்டீரியலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி டேர்ன் பண்ணி டைட் பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பெஞ்ச் வைஸை நம்ம டேபிளில் பெஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ்.
The size of the vise is specified by width of the jaws. Normally, எவ்வளவு சைஸ் பெஞ்சினுடைய சைஸ வந்து இந்த ஜானுடைய விட்த வச்சு, இந்த ஜா எவ்வளவு விட் இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் இந்த பெஞ்ச் வைஸ்னுடைய சைஸ வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சி கிளாம்ப் அப்படின்னு, இது சின்னது பெஞ்ச் வைஸ் வந்து பெஞ்ச்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். இந்த சி கிளாம்ப் வந்து ஹேண்டில்டு, நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு மெட்டீரியல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணணும் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஹேண்டில்டு சி கிளாம்ப நாம பயன்படுத்தலாம். கிளாம்ப் இஸ் ஏ மெட்டாலிக் டூல் விச் இஸ் யூஸ்டு டு ஹோல்ட் எ ஜாப் பீஸ் டு த ஒர்க் பெஞ்ச் வைல் சாயிங் ஆர் சிசிலிங். ஒரு மெட்டீரியல் நம்ம சிசில் பண்ணணும், அதாவது தட்டி எடுக்கணும் அல்லது வெட்டணும், இந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன டூலா இருந்ததுன்னா, சின்ன சின்ன ஒர்க் பீஸா இருந்ததுன்னா, நாம அதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இந்த சி கிளாம்ப பயன்படுத்தலாம். இன்னொன்னு இதை ஜி கிளாம்ப்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது ஷேப் வந்து ஜி ஷேப்ல இருக்கிறதுனால இதை ஜி கிளாம்ப் அல்லது சி கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஜி கிளாம்ப் இஸ் யூஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் டேர்னிங் த ஸ்க்ரூஸ் த்ரூ த பாட்டம் ஆஃப் த ஃப்ரேம் அன்டில் த டிசைர்ட் ஸ்டேட் ஆஃப் ப்ரெஷர் ஆர் ரிலீஸிங் இஸ் ரீச். ஒரு ஜி கிளாம்ப் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ இந்த ஹேண்டில பயன்படுத்தி நம்ம டேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்க்ரூ என்ன ஆகும், பாட்டம் வரணும் ஃபுல்லா எவ்வளவு தூரம் என்ன வரும். ஸோ இவ்வளோ பெரிய ஒர்க் பீஸை கூட இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் கேப் வேணுமோ அவ்வளோ தூரம் இதை தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பீஸை ஃபில்அப் பண்ணி திரும்பி டேர்ன் பண்ணோம்னா டைட்டாக பிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒர்க் பீஸில் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க முடியும். தென் அனதர் இம்பார்ட்டண்ட் ஃபிட்டிங் டூல் அல்லது கட்டிங் டூல்னு சொல்லலாம் இதை, சிசில். சிசில் வந்து தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது. சிசில் எ சிசில் அண்ட் எ ஹேமர் ஆர் யூஸ்டு ஃபார் கட்டிங் மெட்டாலிக் ஷீட்ஸ் பார்ஸ் அண்ட் ஒயர்ஸ். ஒரு ஒரு திக் ஒயரையோ அல்லது பார்ஸையோ ஷீட்டையோ கட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிசில்ஸை நாம பயன்படுத்தலாம். சிசில் தானாக தனியாக பயன்படுத்த முடியாது, சிசில் கூட ஹேமரும் சேர்த்து தான் பயன்படுத்த முடியும். ஸோ ஹேமர் அண்ட் சிசில் ஒரு பேர் டூல். ஸோ சிசிலை நாம ஹேமரிங் பண்ணி தான் கட் பண்ண முடியும் அல்லது சிசில் பண்ண முடியும். There are many type of chisels, but for electronic jobs, 150 mm to 200 mm long flat tipped cold chisel is suitable. நார்மலா ரெண்டு டைப் ஆஃப் சிசில் இருக்கும், ஒன்னு கோல்டு சிசில் இன்னொன்னு ஹாட் சிசில். நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல 150 mm ல இருந்து 200 mm இருக்கக்கூடிய லென்த் இருக்கக்கூடிய சிசில்ஸ் கோல்டு சிசில்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல நாம பயன்படுத்துவோம். Chisels are made up of high-carbon steel. High-carbon steel material la chisels vandu seyyapattirukkum. Flat chisels are also used to remove damaged rivets. Rivet abdingiradhu oru rendu metal pieces join pandradhukaga payanpaduthra oru joining net mari irukku. Rendu pakkam vechittu rivet adha rendu thiriyum thattaya adichuvaanga. So andha mari rivet vandu damage aayichu konduchuna andha rivet remove pandradhukku nama flat chisels அதிகமா பயன்படுத்துறோம். சோ ரெண்டு விதமான சிசில் சொன்னோம், ஒன்னு கோல்டு சிசில் இன்னொன்னு வந்து ஹாட் சிசில். அதுல கோல்டு சிசில் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு சிசில் ஆர் யூஸ்டு டு ரிமூவ் வேஸ்ட் மெட்டல்ஸ் when a very smooth finish is not required. நமக்கு ஸ்மூத் பினிஷ் தேவையில்லை, பட் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணா போதும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நாம சிசில பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம when the work cannot be done easily வித் அதர் டூல்ஸ், மற்ற டூலால செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமா ஒரு ஆக்சா ஃப்ரேம் வச்சோ ஃபைல வச்சோ பெஞ்ச் வைஸ் பெஞ்ச் ஷேர்ஸ் வச்சோ அல்லது பவர் டூலை வச்சோ நம்ம ஒரு மெட்டீரியல் ரிமூவ் பண்ண முடியல, உடைச்சுதான் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இந்த கோல்டு சிசல்ஸை பயன்படுத்தி நம்ம ஒர்க் பண்ண முடியும். கோல்டு சிசல்ஸ் ஆர் நவ் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் மேசனரி டு கட் த ஷேப்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் மேசனரி எலிமெண்ட்ஸ் அண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் மெனி டூல் பாக்ஸஸ் ரெடி ஃபார் டாக்ஸ் சச் அஸ் breaking bolts. So, நம்ம மேசனரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, கார்பெண்ட்ரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு மெட்டீரியலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கோ உடைக்கிறதுக்கோ இது எல்லாத்துக்கும் இந்த கோல்டு சிசில்ஸை நம்ம ரெடிமேடாக நம்ம பாக்ஸ்க்குள்ள எல்லா இடத்துலையும் டூல் பாக்ஸ்க்குள்ள கோல்டு சிசில்ஸ் இருக்குது இப்போ. ஸோ கோல்டு சிசில் கூடவே ஹேமரோட பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் கோல்டு சிசில் வந்து metal working chisel with a solid hardened steel cylindrical shaft about 6 inch long. maximum பாத்தீங்கன்னா 6 inch longல இந்த chisel இருக்கும், length பாத்தீங்கன்னா 6 inch இருக்கும்.
சோ 6 இன்ச் மெட்டீரியல் வந்து ஹார்டன்ட் சீல் ஸ்டீல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இது செய்யப்பட்டு ஒரு எட்ஜ்ல தட்டையாத அதை வந்து ஷேப் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிப் பாத்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிள் ரெண்டு சைட்லயும் அதை வெட்ஜிங் பண்ணிருப்பாங்க. சோ 60 டிகிரி ஆங்கிள் அந்த வெட்ஜிங் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், பீசஸ போய் நம்ம எதை கட் பண்ணணுமோ உடைக்கணுமோ அதை நம்ம ஈஸியா இதை யூஸ் பண்ணி உடைக்க முடியும். தென் ஹார்ட் சிசல்ஸ் வந்து ஹார்ட் மெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்மித்தி ஷாப்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்காக இந்த ஹார்ட் சிசல்ஸ் பயன்படுத்துவோம். A hot chisel is exclusively used in blacksmithing. It is used to cut the shape, cut and shape red dot steel pieces. So, nalla heat on a red dot steel pieces shape pandradhukkagum, cut pandradhukkagum, blacksmithing area la, in the, adha kotra, patrai abdin solvom, and the area la, fine padukkra chisel dhaan, hot chisel abdin solvom. Since heated steel is many times softer than cold chisel, steel, these chisel are not typically hardened or tempered. Hot metal வந்து கட் பண்றது ரொம்ப ஈஸி, அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால நாம இந்த சிசிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டனிங் பண்ணாம டெம்பரிங் பண்ணாம ஆர்டினரி மெட்டல் இருக்கும். ஸோ ஈஸியா நம்ம தட்டி இதை ஷேப் பண்ணிட முடியும். ஸோ ஷேப் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கிறதுக்காக தான் நம்ம மெட்டலை நாம சூடுபடுத்துறோம். அந்த மாதிரி நல்லா சூடுபடுத்தின பிறகு இந்த ஹார்ட் சிசில் வச்சு நம்ம ஷேப் பண்ணிட முடியும், கட் பண்ணிட முடியும். ஆனா இந்த கோல்டு சிசில் வந்து ஒரு ரிஜிட் மெட்டலு அல்லது ஒரு மேசினரி பார்ட் இதெல்லாத்தையும் கட் பண்றதுக்கு உடைக்கிறதுக்கு நம்ம தேவைப்படுறதுனால அந்த கோல்டு சிசில் வந்து நல்லா ஹார்ட்னிங் செய்யப்பட்டு இருக்கும். ஸோ ஹார்ட் சிசில் பாத்தீங்கன்னா அனதர் வந்து கட்டிங் எட்ஜ் ஆஃப் ஏ ஹார்ட் சிசில் இஸ் ஸ்லைட்லி கான்வெக்ஸ்டு ஸோ தட் லெஸ் பவர் இஸ் ரிக்வயர்டு இன் கட்டிங் ஏ மெட்டல் அண்ட் இட்ஸ் எட்ஜ் டஸ் நாட் ஃபாஷன் இன் தி ஜாப். நார்மலா கட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்ச்சிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஷேப்டா இருக்கும், அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஈஸியா மெட்டலை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட முடியும். ஃபார் கட்டிங் கீஸ் கீவேஸ் அண்ட் ஸ்லாட் கிராஸ் கட் சிசில் இஸ் யூஸ்டு. ஸோ கீவே அல்லது ஸ்லாட்டை கட் பண்ணணும்னா அப்படி எட்ஜில் கட் பண்ணணும்னா இந்த கிராஸ் கட் சிசில்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஷார்ப்பா இருக்கும் இந்த எட்ஜ். அதே மாதிரி பெவல் எட்ஜ் ஃபார்மர் சிசில் வந்து கார்பெண்டர் ஒர்க்கு வுட் ஒர்க்குக்கு இந்த மாதிரியான பெவல் எட்ஜ் ஃபார்மர் சிசில் வந்து சிசில் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸிங்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஃபிக்ஸிங் செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஒரு மெட்டீரியலை ஹோல்டு பண்றதுக்கு வைஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ண பிறகு அந்த மெட்டீரியல் ஏதாவது ஹோல்ட் போடணும் அப்படின்னா நமக்கு ட்ரில்லிங் மிஷின்ஸ் தேவைப்படுது, போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படுது. அதே மாதிரி அந்த மாதிரியான மெட்டீரியல்ல நாம ஏதாவது கட் பண்ணணும் அல்லது அன்வான்ட் பீசஸ நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிசில் தேவைப்படுது. ஹார்ட் மெட்டல்ல கட் பண்றதுக்கு ஹார்ட் சிசிலும், ரிஜிட் பாடி அந்த மாதிரியான மெட்டலை கட் பண்றதுக்கு கோல்டு சிசிலும் பயன்படுது. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸிங்கானது. இதுக்கப்புறம் நம்ம பிசிபியில நம்ம காம்பனண்ட் ஒயரிங் எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது காம்பனண்ட்டையும் ஒயரிங்கையும் நம்ம பிசிபியில வந்து அந்த ஒயர்ஸ் எல்லாம் சால்டர் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த மாதிரி சால்டர் பண்றதுக்கு சால்டரிங் ஆயாலும் அதனுடைய ஆக்சசரிஸும் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சால்டரிங் செய்யறதுக்கு காம்பனண்ட்டை ஒரு பிசிபியில ஃபிக்ஸ் பண்றதுக்கோ அல்லது ஒரு எக்யூப்மெண்ட்ல இருந்து ஒரு ரிப்பேர் பண்ணும் பொழுது ஒரு ஃபெயிலியர்டு அல்லது ஃபால்ட்டி காம்பனண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கோ நமக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ சால்டரிங் அயான் அண்ட் ஆக்சசரிஸ். ஸோ நம்ம எலக்ட்ரானிக் பர்சன்ஸுக்கு சால்டரிங் அயன் வந்து ஒரு தேர்ட் ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு கை மட்டும் இல்லாம சால்டரிங் அயன் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மூன்றாவது கை அப்படின்னு நம்ம எலக்ட்ரானிக் பர்சன்ஸுக்கு சொல்ல முடியும். The most necessary tool of an electronic mechanic is a soldering iron. ஒரு எலக்ட்ரானிக் மெக்கானிக் பண்ணும் பொழுது மிக மிக முக்கியமான ஒரு டூல் வந்து சால்டரிங் அயான். ஸோ சால்டரிங் அயன் இருந்தாதான் ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும் அல்லது ஒரு காம்பனண்ட்டை சால்டர் பண்ண முடியும் அல்லது ஃபெயிலியர் காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணனாலும் நமக்கு சால்டரிங் அயன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் டிரான்சிஸ்டர் அண்ட் ஐசி சர்க்கியூட்ஸுக்கு 15 watts ஆர் 25 watts சால்டரிங் அயன் வந்து சூட்டபிள். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு சால்டரிங் அயன் ஒரு 15 watts 25 watts சால்டரிங் அயன் போதும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு ஒரு 35 watts இந்த மாதிரி தேவைப்படும்.
சோ எலக்ட்ரானிக்ஸ்ல நமக்கு 15 வாட்ஸ் அண்ட் 25 வாட்ஸ் சால்டரிங் வந்து இஸ் எனஃப் ஃபார் சால்டரிங் ஐசி டிரான்சிஸ்டர் அண்ட் ஒயர்ஸ் அண்ட் ஆல் தட். ஃபார் எலக்ட்ரானிக் ஜாப்ஸ்க்கு வந்து 15 வாட்ஸ் 150 வாட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். அதெல்லாம் ஐசி டிரான்சிஸ்டருக்கு நமக்கு 15-25 வாட்ஸ் நமக்கு இருந்தா போதுமானது. பிசிபி சால்டரிங்க்கு பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ் இருந்தா போதும். ஸோ ஒரு பிசிபியை நான் வந்து சால்டிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 15 வாட்ஸ் இருந்தா போதுமானது. அப்போ காம்பனண்ட்டை சால்டர் பண்றதுக்கு நமக்கு 25 வாட்ஸ் தேவைப்படும். பிசிபியில் ஏதாவது சால்டிங் ஒர்க் பண்ணணும் கொள்ளணும், காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் 15 வாட்ஸ் இஸ் எனஃப். சால்டிங் அயன், சால்டிங் அயன் இஸ் எ டிவைஸ் ஃபார் அப்ளைங் ஹீட் டு மெல்ட் சால்டர் இன் அட்டாச்சிங் டூ மெட்டல் பார்ட்ஸ். சால்டிங் அயன் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ், இரண்டு மெட்டல் பார்ட்டை ஒன்றோடு ஒன்று ஹீட் பண்ணி ஜாயின் பண்றதுக்காக பயன்படுத்துற டூல் தான் சால்டிங் அயன். ஸோ சால்டிங் அயன் அப்படிங்கிறது ரெண்டு மெட்டல் பார்ட்டை ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்றதுக்கு சால்டிங் அயன் பயன்படுகிறது. ஸோ ஹீட் பண்ணா மட்டும் போதாது, அது கூட நாம சால்டர் அப்படிங்கிறத டின்னும் லெட்டும் இருக்கக்கூடிய மெட்டீரியல நாம அது கூட மிக்ஸ் பண்ணும் பொழுது அது போய் ரெண்டு மெட்டீரியலையும் கம்பைன் பண்ணி பிடிச்சிக்கும். ஏ சால்டிங் அயன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஏ ஹீட்டட் மெட்டல் டிப் ஆஃப் காப்பர் மெட்டீரியல் அண்ட் அன் இன்சுலேட்டட் ஹேண்டில். ஒரு சால்டிங் அயன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டட் ஹேண்டில் இருக்கும், எவ்வளோ ஹீட் இருந்தாலும் நமக்கு இப்போ கைக்கு வராது. அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் டிப்பு ஃப்ரண்ட்ல இருக்கும், இந்த மெட்டல் டிப்பை ஹீட் பண்றதுக்கு உள்ள ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு வேண்டிய சப்ளை வந்து இந்த சப்ளை கார்டு வழியா பவர் பிளக்ல கொடுத்துருவோம். ஸோ பவர் பிளக்ல சப்ளை நாம கொடுத்த உடனே இந்த ஒயர் வழியா சப்ளை வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டை ஹீட் பண்ணும். ஹீட் எலிமெண்ட் ஹீட் ஆன உடனே அந்த ஹீட் டிப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எந்த இடத்துல நம்ம சால்டர் பண்ண போறோமோ அந்த இடத்துல இந்த டிப்பை நாம வச்சு அது கூட நம்ம சால்டரை மிக்ஸ் பண்ணோம்னா இந்த சால்டர் வந்து ரெண்டு மெட்டல் பீஸ ஜாயின் பண்ணிடும். ஃபார் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஒயர்ஸ் ஆர் யூஸ்வலி சால்டர் டு பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ். அதர் ஒயர்ஸ் ஆர் ஸ்மால் டெர்மினல் ஏ லோ பவர் அயான்ஸ் 25 வாட்ஸ் டு 35 வாட்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஒர்க். எலக்ட்ரிக்கல் ஒர்க் அதாவது ஒயர்ஸ் சால்டர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 25 வாட்ஸ் டு 35 வாட்ஸ் இருந்தா போதும். அப்ப சால்டிங் அயான்ல பிசிபியில ஒர்க் பண்றதுக்கு 15 வாட்ஸ் சால்டிங் அயன் இஸ் எனஃப். காம்போனன்ட்ஸை சால்டர் பண்றதுக்கு நமக்கு 25 வாட்ஸ் போதும். ஒயர்ஸ் சால்டர் பண்றதுக்கு 25 வாட்ஸ் இருந்து 35 வாட்ஸ் சால்டிங் அயன் போதும். ஸோ நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ் ஏ எலக்ட்ரானிக் பர்சன் நமக்கு 35 வாட்ஸ் வரல இருக்கக்கூடிய சால்டிங் அயன் போதும் ஒயர்ஸ் சால்டர் பண்றதுக்கு. ஸோ காம்போனன்ட்ஸ்க்குலாம் 25 வாட்ஸ் போதுமானது. சால்டிங் அயானு நாம சால்டிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சால்டிங் அயனை நம்ம தவறுதலா எங்க வேணா நம்ம ஒரு மரத்து மேலேயோ இதெல்லாம் வைக்கும்போது ஃபயர் ஆகிறதுக்கோ அல்லது ஒயரு காம்பனண்ட் இது மேலாம் பட்டு அந்த காம்பனண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சால்டிங் அயன் சால்டிங் பண்ணிட்டு தேவையில்லாத நேரங்களில் நம்ம சால்டிங் அயனை ஆஃப் பண்ணி முடிச்சிடணும். ஸோ சால்டிங் பண்ணும் பொழுது அப்பப்போ நமக்கு சால்டிங் அயனை வச்சுட்டு ஒரு காம்பனண்ட் இன்சன் பண்றோம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி நேரங்களில் சால்டிங் அயனை நம்ம கீழே வைக்காம சால்டிங் அயனை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ அந்த சால்டிங் அயனை ஹோல்டு பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த சால்டிங் டூல் ஸ்டாண்ட். சால்டிங் டூல் ஸ்டாண்ட் வந்து இஸ் எ பிளேஸ் வேர் த சால்டிங் அயன் இஸ் பிளேஸ்டு டூரிங் யூசேஜ். நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது சால்டிங் அயனை டெம்பரரியாக ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற அந்த ஸ்டாண்டை தான் சால்டிங் டூல் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This will keep the salting iron away from flammable material. எரியக்கூடிய பொருள் எல்லாம் விட்டு தனியா நம்ம இதை இது உள்ள வச்சோம்னா இன்சர்ட் பண்ணி ஒழுங்கா அந்த சால்டிங் அயன் ஹீட் வந்து மற்ற காம்பனண்ட்டையோ மற்ற ஒயர்ஸையோ மற்ற மெட்டீரியலையோ டேமேஜ் பண்ணாம இருக்கும். The stand often comes with a sponge used in cleaning the tip of the salting iron. நார்மலா எல்லா சால்டிங் அயன் ஸ்டாண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். இந்த ஸ்பாஞ்சில் லைட்டாக நம்ம வாட்டரை டிப் பண்ணால் போதும். எதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்டிங் அயனுடைய டிப்பு வந்து எப்பயுமே நம்ம ஃப்ளக்ஸ் பயன்படுத்தும் போது, அதாவது சால்டர் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிறதுக்காக நம்ம சால்டிங் ஃப்ளக்ஸ் பயன்படுத்துவோம் அல்லது சால்டிங் பேஸ்ட் பயன்படுத்துவோம். இது மாதிரி பயன்படுத்தும் பொழுது கார்பனைஸ் ஆகும். அப்போ டிப்பு வந்து அங்கங்கே கார்பனைஸ் ஆகி பிளாக்காக ஃபார்ம் ஆகும். இது அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா டிப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டிப்பை வந்து அப்பப்போ கிளீன் பண்ணுறதுக்கு இந்த
வெட்டடு ஸ்பாஞ்ச் மேல வச்சு நம்ம லைட்டா தேய்ச்சோம்னா அதனுடைய டிப் வந்து கிளீனா ஆயிடும். சோ சால்டிங் அயானுடைய டிப்பை கிளீன் பண்றதுக்காக சால்டிங் ஸ்டாண்ட்ல கூடவே ஒரு ஸ்பாஞ்ச் அரேஞ்ச் மட்டும் கொடுத்துருப்பாங்க. தென் டீசால்டிங் டூல், டீசால்டிங் டூல் அப்படிங்கிறது, டீசால்டிங் பம்ப் அப்படிங்கிறது நாம ஒரு காம்பனண்ட் சால்டர் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட்ல இருக்கு, அந்த காம்பனண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு காம்பனண்ட்டை நாம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், நியூ காம்பனண்ட்டை. அப்ப அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணும் பொழுது அந்த ஏரியால சால்டிங் பண்ணப்பட்ட அந்த சால்டரை வந்து ரிமூவ் பண்ணணும். சால்டரை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த காம்பனண்ட்டும் டேமேஜ் ஆயிடும், அல்லது சைட்ல இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப வீணாயிடும். ஸோ அப்ப சால்டரிங்கை வந்து நாம லிக்விடைஸ் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி டீசால்டிங் டூல் வழியா நாம சக் பண்ணி எடுத்துட முடியும். அதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த டீசால்டரிங் பம்ப். இந்த டீசால்டிங் டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு பிளஞ்சர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த பிளஞ்சர் அரேஞ்ச்மெண்ட் ஒரு ரிலீஸ் பட்டன், ஸ்பிரிங் லோடர் ரிலீஸ் பட்டன் உள்ள இருக்கும். இது ஒரு டேங்க் சேம்பர் டிப்பு. இப்போ இந்த பிளஞ்சரை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா, ப்ரெஸ் பண்ணோம்னா, இது போயிட்டு ஃபுல்லா ஒரு சிரஞ்சு மாதிரி இது ஃபுல்லா க்ளோஸ் ஆகி உள்ள ஒரு வாஷர் இருக்கும், ஃபுல்லா க்ளோஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகி இருக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம சால்டரை ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து சால்டிங் அயனை பயன்படுத்தி அதை லிக்விடைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த ரிலீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா பிளஞ்சர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆகும் பொழுது இது உள்ள வேக்யூம் கிரியேட் ஆகும். அந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்காக வெளியிலிருந்து ஏரு சால்டரை பம்ப் பண்ணி உள்ள அமைச்சிடும். ஸோ சால்டர் வந்து பம்ப்ல இந்த கலெக்டிங் சேம்பர்ல கலெக்ட் ஆகுது. ஸோ நம்ம கடைசியா சேம்பரை கட்டி கிளீன் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம டீசால்டர் பண்ணும் பொழுது அந்த சால்டரை ரிமூவ் பண்றதுக்காக இந்த டீசால்டரிங் டூலை பயன்படுத்துவோம். டீசால்டரிங் டூல் இஸ் யூஸ்டு இன் ரிமூவிங் சால்டர்டு ஒயர்ஸ் அண்ட் காம்பனன்ட் ஆஃப் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரிப்பேரிங் ப்ராசஸ். ஒரு பிசிபியில ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதுக்காக, அதாவது ரிப்பேர் பண்றதுக்காகவோ அல்லது ட்ரபிள் ஷூட் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுதோ அந்த காம்பனண்ட்டையோ ஒயரையோ நம்ம ரிமூவ் பண்றதுக்கு, அது கூட இருக்கக்கூடிய சால்டரை நாம லிக்விடைஸ் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு இந்த டீசால்டிங் டூலை பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ இதுதான் வந்து இது இருக்கக்கூடிய முக்கியமான ஃபிக்ஸிங் அண்டு ஃபிட்டிங் டூல்ஸ். அண்ட் ஸோ நம்ம இந்த டாபிக்ல முக்கியமா பார்த்தது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸிங் டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ட்ரில்லிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷினில் வந்து போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின், ஹேண்டல்டு ட்ரில்லிங் மிஷின், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ட்ரில்லிங் மிஷின், ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ட்ரில்லிங் மிஷின் இருக்கு, அதுக்கப்புறம் வைஸ் பெஞ்ச் வைஸ் சி கிளாம்ப், அண்ட் தென் சிசில், கோல்டு சிசில், ஆட் சிசில். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸிங்க்கு பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ். அண்ட் தென் நம்ம பிசிபியில் காம்பனன்ட்ஸையோ ஒயர்ஸையோ சால்டர் பண்ணுறதுக்கோ அல்லது ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஒயர்ஸையோ காம்பனண்ட்டையோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ஆக்சசரி, சால்டரிங் ஆக்சசரிஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ சால்டரிங் ஆக்சசரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூல் என்னென்ன டூல் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, சால்டிங் அயான் டூல், அதுக்கப்புறம் சால்டிங் அயான் டூல்னுடைய ஸ்டாண்டு, அண்ட் தென் டீசால்டரிங் பம்ப். இது இல்லாமல் சால்டிங் மெட்டீரியல் ரெண்டு நமக்கு தேவைப்படும், சால்டர் அண்டு சால்டிங் பேஸ்ட் அல்லது சால்டிங் ஃப்ளக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம சால்டிங் பண்ண முடியும். சால்டிங் ஏன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இட் இஸ் எ தேர்ட் ஹேண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் பர்சன்ஸ் டெக்னீஷியன். ஓகே ரைட், தேங்க்யூ.